வணக்கம். தமிழ் பார்மா கல்ச்சருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிறது பாரம்பரிய மரத்தை பற்றி பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா வாதநாராயண மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இவங்களோட மருத்துவத்தன்மையும் இவங்களோட பயன்களும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த பாரம்பரிய மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கும். வாங்க வாதநாராயண மரத்துக்குள்ளே போகலாம். வாதநாராயணம் இவங்க பார்த்திங்கன்னா மனிதன் உடலுக்கு இப்போ எப்படி வாதம் பித்தம் கபம், இந்த மனித உடலுக்கு இது மூணுமே ரொம்ப முக்கியம். இதுலேருந்து தான் நம்ம மூணுமே சரியா இருந்தாவே போதும், நோய் பல நோய் வராது இருக்கும். அந்த வகையில் இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு வாதம் பித்தம் கபம் இவங்க மூன்றையும் சமாளவு வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தன்மை வேணும். அதில் வந்து நம்ம பாரம்பரிய மரத்தில் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விலா மரத்தில் பார்த்தீங்கன்னா பித்தத்தை பற்றி சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வாதநாராயணத்தில் பார்த்தீங்கன்னா வாதம் பற்றி சொல்கிறேன். வாதம் அது அதுலேயே இருக்குது பாருங்க, வாதம் நாராயணம் அந்த பேர்லேயே இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் மட்டும் இல்லாத இலங்கை, பாகிஸ்தான், எகிப்து இந்த மாதிரி இடத்துல பல நாடுகளிலும் இவங்க நல்ல ஒரு வளரக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, இவங்க செம்மண்ணில் நல்ல ஒரு செழிப்பாக வாழக்கூடியவங்க. இவங்க வந்து வீட்டு தோட்டங்களிலும் வயலோரங்களிலும் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரம் இவங்க. இவங்க மரமனோட பூ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஞ்சள் வெள்ளை கலந்த ஒரு பூவாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 40-45 அடி உயரம் வளரக்கூடியவங்க. இவங்களோட மரத்தை வந்து நல்ல ஒரு சேகாவும் அதை வந்து பலகையாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தன்மை உண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலையில் தான் இவங்க வந்து அந்த காய் விடுற சீசனே வந்து ஜூன் ஜூலையில் தான். இவங்க காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரடி அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்லா வளரக்கூடியவங்க இவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வாதநாராயணத்தில் மருத்துவ குறிப்பு அவ்வளோ இருக்குது. அதை தான் நான் வாதத்தை வந்து சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னா எவ்வளோ பெருசு. அதாவது உடம்புல உள்ள காற்றை வந்து சுத்தப்படுத்தினாவே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். காற்று ஒழுங்காக இல்லைனாவே போதும், நம்மளோட மூளை ரெண்டு மூளை இருக்குது, சிறுமூளை பெருமூளை, இந்த மூளையை கூட ஒழுங்காக வேலை செய்யாத போகிறதுக்கு காரணமே காற்று தான். காற்று உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மருத்துவத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதான் சொன்னேன் இந்த மூட்டு வலி எப்படி வரும், ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அதாவது வந்து ஆர்த்ரைட்டிஸ் என்ற சொல்கிற ஒரு பேரில் இருக்கும். ஃபுல்லாக என்ன இருக்கும் அதில், மூட்டு வலி, முதுகு வலி, அதாவது வந்து அங்கங்கே பிடிச்சிக்கிறது, இப்போ வந்து பக்கவாதம் அடிச்சிருச்சு, வாதம், அதாவது பக்கவாதம்னா என்ன, வாதத்தை தான் குறிக்குது. வாதம் எப்படி அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று நம்ம உடம்புக்குள்ள கெட்ட காற்று எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ அவ்வளோ நம்மளுக்கு பிரச்சனை. அந்த கெட்ட காற்றை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வாத நாராயண மரத்தை வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பித்தத்தை வந்து குணப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா விலா மரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 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 இது எல்லாமே வந்து நம்ம மரத்துலேயே வந்து சரி பண்ணிக்கலாம். இன்னும் அந்த காற்று அதெல்லாம் எடுக்கும் போது இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஒரு உடலுக்கு எவ்வளோ ஒரு நல்லதாக இருக்கும். என் பாருங்க, வாதநாராயண மரம் இவங்களெல்லாம் வந்து நம்ம அதாவது வந்து நம்மளை மறக்கடிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம தேடி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உக்காந்துக்கிறோம் ரொம்ப நேரமாக. இப்போ ஐடி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உக்காந்த இடத்துலயே உக்காந்த மாதிரியே இருப்பாங்க, அப்படியே எழ கூட மாட்டாங்க. பிரேக் டைம் அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் தான் இருந்து அவங்க வெளியும் போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லு பார்த்தீங்கன்னா கையிலே எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த யூஸ் பண்ணும்போது நம்ம கழுத்து கிழுத்து எல்லாம் நரம்பு எல்லாமே ஒரே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். காற்று கரெக்டாக போகணும், ரத்தம் எந்த அளவுக்கு உடம்புல போதும் காற்று அந்த அளவுக்கு போகணும். இப்போ பாருங்கள், COVID-19 சொல்லி நம்மளை வந்து ஒரு 90 நாள் வந்து வீட்டில் அடக்கி வச்சுட்டாங்க. 90 நாளில் நம்ம சத்தியமாக சொல்கிறேன், நம்ம ஒரு நல்ல காற்றே சுவாசிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். அந்த வீட்டுக்குள்ளே என்ன காற்று இருக்க போகுது, சுற்றி சுற்றி செவுறு, அது உள்ள ஒன்றுமே இல்லை. அதே பாருங்கள் வில்லேஜ் எல்லாம் பாருங்கள், சுற்றி மரம் இருக்கும், அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் தான் இந்த COVID-19 வர்றதுக்கு காரணம். இவங்க பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், அதான் சொன்னனே காற்று ஒழுங்காக இல்லைன்னாவே மூட்டு வலி, முதுகு வலி, வாதத்துக்கான என்ன சம்மந்தப்பட்ட ஒரு நோய் இருக்கோ எல்லாமே வருங்க. அதுக்கு தான் இந்த COVID-19. இப்போ எப்படின்னா இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், COVID-19 மாஸ்க் போடுறோம். மாஸ்க் போடும்போது என்னது, காற்று ஒழுங்காக சுவாசிக்க முடியறதில்ல. இது வந்து இப்போ வராது, உடனே வந்து பாதிப்பு வராது. ஒரு 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 வருஷமோ ஒரு 2 வருஷமோ அப்புறம் தான் அந்த பாதிப்பே வரும். மன அழுத்தத்திலிருந்து எல்லாத்துக்கு காரணமே இந்த 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 வாதம் சொல்கிற ஒரு நோய் தான் வாதம். அதாவது காற்றை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா காற்றில் உள்ள வந்து கெட்டதை வந்து வந்து அகற்றி நல்ல காற்றாகவும் கொடுக்கறதுக்கும் இவங்க நல்ல ஒரு பயன்பாடாக இருக்காங்க.
இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை நோய் கூட ஒரு நல்ல மருந்து தான் இருக்குது. இவங்க எப்படி சாப்பிட்லாம்னா, நார்மல் நாம் எப்படி ஒரு துவையல் ஒரு சட்னி பண்ணுறோமோ அந்த மாதிரி சட்னி சாப்பிட்லாம். இப்போ டிகேஸ் அண்ட் டீ, அதாவது வந்து க்ரீன் டீன்னு சாப்பிட்றோமே, க்ரீன் டீ மாதிரியும் நாம் சாப்பிட்லாம். அப்புறம் எண்ணெயாகவும் யூஸ் பண்ணலாம், தைலமாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா நோயும் பிரச்சனையும் இருக்காது. இந்த ஆர்த்திட்டிஸ்ன்னு சொல்கிற நோயே வராதுங்க. ஆர்த்திட்டிஸ்க்குள்ளே இவ்வளோ நோய் இருக்குது, வாதம் பித்தம். இப்போ நம்ம அதிகமாக செக்ஸ் வைக்கும் போது கூட அவ்வளோ பிரச்சனை வரும். உடலுறவு அதிகமாக வச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா மூச்சு கரெக்டாக இருக்காது, தேவையில்லாத ஒரு ஒரு செல்ஸ் எல்லாம் வெளியே போகும். அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் கை கால் வலி, அதான் செக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு இது வந்து பக்கவாதம் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு காரணமே, ஃபியூச்சரில் வர்றதுக்கு காரணமே அதிகமாக நம்ம உடலுறவு வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னா அது கரெக்டான வந்து ஒரு காத்து இருக்காது, அது ஃபியூச்சரில் தான் வரும். அது சரியா இல்லைனாவே நிறைய பிரச்சனை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சக்கரை நோய்க்குன்னு சொன்னேன் இல்லையா, இவனுடைய இலையை வந்து நல்ல ஒரு நல்ல காய வச்சு அதை வந்து நல்லா தூள் பண்ணி காலையில மாலையிலையும் ரெண்டு வேளையும் அதை வந்து சுடு தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லை, இவங்க கூட இன்னும் நம்ம நாக அதை வந்து நாகப்பழம்னு சொல்லுவோம்ல, அந்த கொட்டையும் வந்து அரைச்சு சாப்பிட்லாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு மருந்து. ஆக்சுவலாக தனியாகவே சாப்பிட்லாம், சக்கரை அளவு குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை. இது வந்து சக்கரை நோய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி அவங்களாம் வந்து இந்த டீ மூலிமா சாப்பிட்லாம். டீ மூலிமா சாப்பிடும் போது நம்மளுக்கு புத்துணர்ச்சியும், நம்மளோட மூளை அதாவது வந்து சிறுமூளை ரெண்டு மூளை, நம்ம சிறுமூளை அந்த ரெண்டு மூளை வேலை செய்யறதுக்கு நம்ம வந்து தீபாராதனை காட்ட சொல்லுவோம், அப்போ தான் அந்த ரெண்டு மூளை வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மூளையும் வேலை செய்யறதுக்கு இன்னொன்று இருக்குது, மூச்சு பயிற்சியும் இருக்குது. மூச்சு பயிற்சி பார்த்தீங்கன்னா மூச்சு அதாவது ஆசனம், அதாவது இந்த ஒரு மூக்கில் இழுத்து இந்த பக்கம் வடது மூக்கில் இழுத்து இடது மூக்கில் விடுறதும், இடது மூக்கில் இழுத்து வலது மூக்கில் விடும் போதும் அப்பயும் நம்மளோட ரெண்டு மூளையும் வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு பயனாக இருக்குது. இந்த இதெல்லாம் பண்ணாது இருக்கும் போது தான் நம்மளுக்கு தேவையில்லாத வியாதி வரும். இப்போ வியாதி வர்றதுக்கு தான் கோவிட் 19 உருவாக்கியிருக்காங்களா இல்லைன்னு தெரில, ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி ஒரு மாஸ்கை போட்டு முழு நேரம் மாஸ்கை போட்டு சுற்றிட்டு ஒரு நல்ல காற்றை கூட சுவாசிக்காத நாம் மாஸ்க் உள்ளே இருக்கிறதே, அது மாஸ்க் எல்லாம் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கானுங்க. அது எல்லாமே ஸ்லோ பாய்சன் மாதிரி, அதாவது டக்கு டக்குன்னு அதை வந்து மன அழுத்தத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வியாதி தான் கோவிட் 19. ஆனால் நிறைய பேர் அதில் என்ன நடக்குதுன்னு தெரில. அது நம்மளுக்கு வேணாம். நாம் வந்து இப்போ இந்த வாதத்தை பற்றி தான் பேசிட்டு வரோம். வாதம், வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கும் வாதத்தை வர நோயையும் கட்டுப்படுத்துறதுக்கு வாத நாராயணம் வந்து மரம் வந்து நல்லா பயன்படுத்தணும். இப்போ வந்து முருங்கை துவையலாகவும் யூஸ் பண்ண, முருங்கை மரத்தில் இலை எப்படி நம்ம துவையலாக யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி துவையலாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பாகவும் கடைஞ்சி வைக்கலாம். இவங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு. இவங்க இந்த வாத நாராயணத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் வாதத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மிக ஒரு மரம் மரம் எப்படின்னு சொன்னீங்கன்னா வாத நாராயணம் மட்டும்தான். வாத நாராயணம் வாடிடாத ஓட்டு வாடி வாடாத காக்கணும், அதுக்கு தான் இவங்களை வந்து நம்ம பாரம்பரிய மரத்துலேயும் சேர்த்துருக்கோம். இவங்க வந்து பாரம்பரிய மரத்தில் வந்து ஒரு 30வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு 30 மரம் சொல்லியிருப்போம். அந்த 30 மரத்தையும் வந்து ஒவ்வொரு, இப்போ யாராவது புதுசாக வீடியோ பார்க்குறீங்க, ஒரு வீடியோ பார்க்குறேன்னா 30 மரத்தையும் பார்த்துருங்க. அப்போ தான் வந்து ஒவ்வொரு மரமும் என்னென்ன பண்ணுது, அதோடய என்ன வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ தெரியும் போது அந்த மரத்தெல்லாம் நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல வழி. ஏன் அப்படின்னா நம்ம நிறையா மரத்தை மறந்துருப்போம், தெரிஞ்சாலையும் அது இலை தெரிஞ்சாலையும் பேர் தெரியாது இருக்கும். அதனால் அந்த மரத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வைக்கிறதுனால முயற்சி பண்ணி ஒரு ஒரு மரம் ரெண்டு மரம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு 5 மரமாவது நாம் வளர்க்குந்தான் போதும். அதான் வந்து இந்த மாதிரி ரகத்தை வளங்க. சும்மா நானும் மரம் வைக்கிறேன், நான் ஒரு 1000 மரம் வச்சேன், நான் ஒரு லட்சக்கணக்கான மரம் வச்சேன், லட்சக்கணக்கான கன்று வச்சேன், வைக்கிறீங்க, அதை யார் ஃபாலோ பண்ணுறீங்க? தண்ணி ஊற்றுறீங்களா? அதை வந்து அதாவது கரெக்டாக அது பராமரித்து கிளையெல்லாம் கழிச்சு விட்டு கவப் பண்ணுறீங்களா? அது எதுவுமே கிடையாது. நீ வச்ச வச்சேன்னு பெருமையாக சொல்லிக்கிறத மட்டுமே தவிர அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதை ஃபாலோ பண்ணால் தான் அது வளரும், வளரும் போது தான் உனக்கு அது ஃபியூச்சரில் தரும். நீ 1 லட்சம் மரத்தை வச்சேன்னா ஒரு லட்சத்தில் ஒரு 50,000 மரம் செத்து போயிடுது. செத்து போனால் அது யாருக்கு? வச்சனுக்கு தான் லாஸ். ஏன் அப்படின்னு கேட்டனா ஒரு அத்தனை குழந்தைய நீ அத்தனை குழந்தைய ஒரு 1 லட்சம் குழந்தைய நீ வந்து தத்தெடுத்து வளர்க்குறன்ற மாதிரி தான் அது கணக்கு. ஏன் அப்படின்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மாதம் ஒரு வருஷம் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணி அதை வளர்த்தா மட்டும்தான் அது மரமாக ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். இல்லையா ரோட்டில் போகிறோம், எவனோ அடிச்சிருவான், உடச்சி பல்லு விளக்குறணுவான். இல்லையா அது மாடு ஆடு மாடு சாப்பிட்ருவோம், ஆடு மாய்க்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விட்டுருவாங்க. இல்லையா அதுக்கு தண்ணி ஊற்ற முடியாது, இல்லை ஒரு பராமரிப்பு இல்லைனாவே அது எப்படி அது வந்து வளரக்கூடியும்? நீ 1 லட்சம் மரம் வச்சாலையும் அது புரோஜனமாக இருக்கணும்ல, அது புரோஜனமாக இருந்தால் தான் உனக்கும் நல்லது,
இந்த நம்ம இயற்கைக்கும் நல்லது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வச்சிட்டேன் வச்சிட்டேன் அப்படின்னா வச்சா மட்டும் போதாது, அதை பராமரிக்கணும். பராமரித்தா தான் அந்த மரம் வந்து ஒரு நல்ல வளரக்கூடியதுக்கு ஒரு நல்ல தன்மையாக இருக்கும். நம்ம வைக்கிறன்றது பெருசு இல்லை, அதை வளர்க்கணும், வளர்க்குறது தான் பெருசு. இப்போல்லாம் கல்யாண மண்டபத்துலலாம் கொடுக்குறாங்க மரம் செடியெல்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எட்டு போய் ஒரு வைக்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது, மொத்தத்துலேயும் கையில் கொடுத்து அமுச்சு விட்றாங்க. அவங்கலாம் எங்கே போய் விற்பாங்க வீடு? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் தான் வீடு இருக்குது, எங்கே அந்த மாதிரி இருக்குது? இப்போ நம்ம சென்னை சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அப்பார்ட்மெண்ட், அவங்களாம் எங்கே மரம் விற்குவாங்க? அவங்களுக்கு பாவம், வேலை 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 தான் முக்கியம். வேலை போனோன்னா தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா தான் காசு சேர்க்க முடியும், அப்போ தான் அவங்க ஹைஜீனிக்காக போவாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து நாம் தான் உழைச்சி கொடுக்கணும். அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இந்த ஆர்வம் இருக்கும். இப்போ என்ன, நானும் மரம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களும் வந்து டைரெக்டாக வந்து சிட்டிலேயே போகிற கிடையாது, வில்லேஜில் இருந்து அவங்களும் போயிருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும் நிறைய மரத்தை பற்றி தெரிஞ்சிருக்காது, அவங்க லைஃப் ட்ராக் வேறு மாதிரி போயிருக்கும். அதனால அவங்களுக்கு இது வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து கரெக்டான வழியும் டைமும் கிடைக்காது இருக்கும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யார் பார்த்தாலையும் மரத்தை பற்றி பேச ஆரம்பிங்க, இந்த மரம் இருக்குது, இந்த மரத்தில் இந்தந்த வியாதி போகுது, இந்த மரத்தில் இது எடுக்கிறாங்க, அப்படி பேச ஆரம்பி பழகிக்கோங்க. அப்படி பழகும் போது அந்த மரத்தை வந்து நம்ம தேடுதல் அதிகமாகும். அப்படி தேடுதல் அதிகமாகும் போது நிறைய பேர் ஆர்வம் இருக்கிறவங்களாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓ, இந்த மரத்தில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆர்வத்துலேயும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வளர்க்கணும். அப்படி இருந்து தான் மரத்தெல்லாம் நம்ம விட்டுட்டோம், நிறைய மரத்தை வந்து விட்டுட்டோம். காரணம் வந்து நம்மளோட சோம்பேறித்தனமோ, நம்மளோட அலட்சியமும், தேவையில்லாத காரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஒரு பேராசைக்குள்ளே போய் நம்மளோட பாரம்பரியத்தை, மரத்தை மட்டும் இல்லை, நெல் வகையும் கீர வகையும் தானியத்தையும் தண்ணியும் நிறையா இழந்துட்டோம். அது அது சொல்லவே முடியாது. இது வந்து இப்போ இன்னைக்கே நான் சொன்ன உடனே நாளைக்கே அது செஞ்சு முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா வாய்ப்பே இல்லை. இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான் ஆகும். எப்படி ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அழிச்சிட்டு வந்தாங்களோ, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் 400 வருஷத்துக்கு பின்னாடி நல்லா இருப்பாங்க. இப்போ நமக்கு இல்லைனாலே பின்னாடி வரவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாம் மட்டுமே நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இது செட்டே ஆகாது. மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இது செட் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த அக்கறை இருக்கும் உயிர் மேலே. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி மரத்தெல்லாம் தேடுங்க. நம்ம பாரம்பரிய மரத்தை, பாரம்பரிய மரம்னா அழிஞ்சு போன மரத்தை, அதாவது வந்து கண்ணுக்கு தெரியாத மரம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச மரம்லாம் பார்த்தீங்கன்னா புளியமரம், வேப்பமரம், வில்வ மரம், ஆலமரம், அரச மரம், பனைமரம், அகில் மரம், அதாவது அகத்தி மரம், சப்போட்டா மரம், நெல்லிக்காய் மரம், முருங்கை மரம். அது ஆக்சுவலாக முருங்கை மரம், முருங்கை கீரை, அது கீரை வகையில் வந்து அதிகமாக மரம் வகையாக போனது அது கீரை தான். அதுக்கெல்லாம் வந்து சாவே கிடையாது, முருங்கை மரம்லாம் அது எப்போ வேணாலும் நல்லா வளரும். இந்த மாதிரி மரம் வகை பாருங்கள், இந்த நார்மலாக தெரிஞ்ச மரத்துக்கும் நம்ம இப்போ பார்க்குற வித்தியாசமான மரத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் போது அதுக்குள்ளே ஒரு மூழ்கி சக்தியும் அது இயற்கைக்கு எவ்வளோ ஒரு நல்லது தெரியணும்னு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ தெரியும் போது தான் தெரியும் அந்த மரத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கோசரம் தான் நாம் வந்து பாரம்பரிய மரத்தை பற்றி பேசிட்டு வரோம். இன்னும் நம்ம அரிசி வகையெல்லாம் இருக்குது, அரிசி வகை கீரை வகை, அதெல்லாம் இன்னும் பயங்கரங்க, அது சொல்லிட்டே போகலாம். அவங்கெல்லாம் வந்து ஒரு 40,000 ரகம் அந்த அரிசியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,000 அரிசி ரக விதைகள் தான் இருக்குது. அதில் வந்து நம்ம புழக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 100 விதமான அரிசி வகைகள் தான் நம்ம கையில் கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம தேடும் போது ஒரு நல்ல ஒரு சக்தி, நல்ல ஒரு ஊட்டச்சத்தோட, நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பு நம்ம இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ நம்மளோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். இப்போ நினைக்கிற மாதிரி நார்மலாக வேலைக்கு போனோம் அப்படி பண்ணுறோம்ல இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். அதோட திங்கிங்கே ஒரு நல்ல ஒரு திங்கிங். அந்த வழியெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு வாத நாராயண மரத்தை பற்றி பார்த்துருக்கோம். வாத நாராயணம் பார்த்தீங்கன்னா வாதத்தை குறிக்கிறது. வாதத்தை குறிக்கிறதுனாவே நம்மளுக்கு வந்து உடம்புல என்னென்ன சோறு, மூட்டு வலி, மூட்டு வலிலாம் எப்படி வரும்? அந்த காற்று ஒழுங்காக இல்லைன்னா தான் வரும். நாம் நினைக்கிறோம் வேலை செய்கிறனால வருது அப்படின்னு, வேலை செஞ்சாலே வரும். அதுக்கு அதுக்கு தெம்பு வேணும்ல, அதுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும்ல. இப்போ நம்ம என்ன அதுக்குன்னு விட்டமின் டேப்லெட் விதவிதமாக கொடுக்குறாங்க, அந்த டேப்லெட் எல்லாம் வாங்கி போட்டு நான் சாப்பிட முடியும்? இயற்கையாகவே நாம் சாப்பிடும் போது தான் அது எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து அழியவே அழியாது, நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். மெடிசன் எடுக்கும் போது அது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும், இதெல்லாம் சைடு எஃபெக்ட் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்மளோட பாரம்பரிய மரத்தில் நிறைய ஒரு ஒரு சக்திகள்லாம் இருக்குது. நாம் இன்னைக்கு வாத நாராயணத்தை வந்து நல்லா பயன்படுத்தி அது வந்து வாடாத வளர்கிறது தான் நம்மளோட வேலை. மேலும் இந்த பாரம்பரிய மரத்தை வந்து நாம் பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம். நம்மளோட வீடியோவை பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்னும் ஒரு தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த நாங்கள் போகிற டெய்லியும் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.